ஹலோ வெல்கம், இது உங்கள் சினி டாக்கீஸ். சுசீந்திரன் படப்பிடிப்புல மின்னல் தாக்கி விபத்தா. டைரக்டர் சுசீந்திரன் மார்கழி திங்கள் அப்படிங்கிற படத்தை தயாரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு. இந்த படத்தை டைரக்டர் பாரதிராஜாவோட மகனான மனோஜ் தான் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் தாஜ்மஹால் படம் மூலமா ஹீரோவா அறிமுகமானவர். அல்லி அர்ஜுனா, வருஷம் எல்லாம் வசந்தம், ஈரநிலம், சமுத்திரம் போன்ற பல படங்கள்ல மனோஜ் நடிச்சிருக்காரு. மார்கழி திங்கள் படத்துல பாரதிராஜா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்கிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் பழனி கிட்ட இருக்கிற கணக்கம்பட்டி அப்படிங்கிற பகுதியில மக்காச்சோள தோட்டத்துல நடந்துகிட்டு இருக்கா. அங்க ஷூட்டிங்காக பெரிய பெரிய ஏணிகள்லாம் போட்டு ராட்சச லைட்டுகள்லாம் கட்டியிருந்தாங்க. இந்த பகுதியில திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஷூட்டிங் நடந்த இடத்துல மின்னலும் தாக்கியிருக்கு. இந்த விபத்துல படக்குழுவினர் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பியிருக்காங்க. இது பத்தி சுசீந்திரன் வெளியிட்ட வீடியோல மார்கழி திங்கள் படப்பிடிப்பு நடந்த இடத்துல இடி மின்னலோட பயங்கரமா மழை பெஞ்சது. படப்பிடிப்புக்காக கட்டியிருந்த லைட்டுகள்லாம் கீழே விழுந்து எல்லாமே நொறுங்கி போச்சுன்னும் அதிர்ஷ்டவசமா 5 லைட்மேன்களும் உயிர் தப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மார்கழி திங்கள் படத்துடைய படப்பிடிப்பு வந்து பழனிக்கு பக்கத்தில் கணக்கம்பட்டி அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு காட்டு கோவிலில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பகலாம் ஷூட் முடித்ததுக்கப்புறம் ஒரு மக்காச்சோள தோட்டத்துக்கு நடுவில் வந்து சென்னையிலேருந்து பெரிய பெரிய கோடா லைட்லாம் வர வச்சு ஷூட்டிங் பிளான் பண்ணியிருந்தோம். திடீர்னு பார்த்தா பயங்கரமான மழை, இடி, பயங்கரமான புயல் காற்று, எல்லாருமே அப்படியே ஸ்தம்பிச்சிட்டோம். அந்த பெரிய பெரிய கோடா லைட் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தது மட்டும் கிடையாது, ஒரு கோடா லைட்டில் இடியே விழுந்து அதிர்ஷ்டவசமாக 5 லைட்மேன் வந்து தப்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். காட் கிரேஸ். தெரில எப்படி ஷேர் எதை